ஹாய், வெல்கம் டு முக்தாத் கிச்சன். இன்றைக்கி முக்தாத் கிச்சனில் மட்டன் சிவப்பு கறி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இந்த மட்டன் சிவப்பு கறி வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மட்டன் சிவப்பு கறிக்கு மட்டன் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பல்லேரி வெங்காயம், நீல வாக்கில் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி மல்லி புதினா இல்லாதனால பிரியாணி இலையே போட்டுக்கலாம் வாசத்துக்கு. அடுத்து தேங்காய், இதுக்கு நம்ம வந்து அரைக்க தேவையில்லை. தேங்காய் அரைக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி கிரேவி கூட சாப்பிடும்போது, இந்த சிவப்பு கறி கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக, இதை விட குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், இதுக்கு மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை, வெறும் மிளகாத்தூள். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து தக்காளி, ஒரு மூணு தக்காளி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு சிவப்பு கறி கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததுனால இது ஒன்று தான் மசால், நமக்கு வேறு எதுவுமே இல்லை. இது வந்து சைடிஷ்க்கு நல்லாயிருக்கும். மட்டன் சிவப்பு கறிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் ஃபேன்லாம் ஆயில் ஊற்றியாச்சு. இது ஒரு விசில் விட்டுக்கலாம், நமக்கு ஈஸியாக டக்குன்னு சீக்கிரம் ரெடி ஆயிடும். அப்படி விசில் விட பிடிக்காதவங்க சட்டியில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். மட்டன்னால் கொஞ்சம் வேக லேட் ஆகுங்கிறனால நான் விசில் விடுறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் சிக்கனில் கூட இது மட்டன் சிவப்பு கறி மாதிரி சிக்கன் சிவப்பு கறி செய்யலாம். சிக்கனை நமக்கு சீக்கிரம் வெந்துடும், அது சட்டியிலே வெந்துடும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் இந்த நீல வாக்கில் நறுக்கினா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் ஆயில் கொஞ்சம் இன்னும் நல்லா ஹீட் ஆகணும். நான் லைட் ஹீட்லேயே போட்டேன் பேசிக்கிட்டேன். வெங்காயம் வதக்கிக்கலாம், வதங்கட்டும். இந்த மட்டன் சிவப்பு கறி நல்லாயிருக்கும். ஒரு தாளிச்ச சாப்பாடு செஞ்சால் அதில் கூட பெசஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சப்பாத்தி செஞ்சால் அதுக்கு கூட சைடிஷ்க்கு நல்லா மேட்ச் ஆகும். இல்லை சுடு சாதத்தில் கூட நம்ம பெசஞ்சு சாப்பிட்லாம். கீ ரைஸ்க்கும் மேட்ச் ஆகும். சப்போஸ் நம்ம மட்டன் குழம்பு வச்சாலோ, இது எப்படி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த மட்டன் சிவப்பு கறி கிரேவி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம கிழங்கு வேணாலும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் வந்து ஒவ்வொருத்தருக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கும், அதனால் இதில் தேங்காய் போட்டாச்சு, அரைச்சி போடல. அப்படி சப்போஸ் தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் போட தேவையில்லை. இப்போதான் வெங்காயம் வதங்குற சவுண்டே வருது, நல்லா வதங்கட்டும். இது ஈஸி சிம்பிள் ரெசிபி, யார் வேணால் சட்டுன்னு செஞ்சிடலாம். இல்லை ஒன்றுமே இல்லை மசாலா, நமக்கு வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டைகிராம் தூள், நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். அப்புறம் தேங்காய் அரைக்கிறது இல்லை, எந்த வேலையும் இல்லை நமக்கு. ஈஸியாக சட்டுன்னு நிமிஷம் ரெடி ஆயிரும். ஒரு ரச சாப்பாடு வச்சு கூட நம்ம சைடிஷ்க்கு வச்சுக்கலாம். கூழ் பருப்பு என்ன கரைஞ்சாலும் நமக்கு இது சைடிஷ்க்கு இந்த மட்டன் சிவப்பு கறி வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இல்லை இது கூட சும்மா கிரேவிங் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், எதுவும் தேவையில்லை. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி பிங்காக வரும்போதே, நம்ம பிங்கிஸாக வரும்போதே நமக்கு முக்கா பதத்திலே இந்த வெங்காயம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ தான் நமக்கு வந்து வெங்காயம் வந்து இந்த கறி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம், பச்சை மணி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டைகிராம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நமக்கு சப்போஸ் கறி இதெல்லாம் எச்சா போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம், பட்டைகிராம் தூள் அளவு சேர்த்தி போட்டுக்கலாம். நல்லா பச்சை மணி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், நல்லா வதங்கட்டும். நம்ம அடிப்பிடிக்கிற சமயத்தில் வந்து தக்காளி போட்டோம்னா சரி, அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும், பச்சை சுமல் போகணும். எந்த அளவுக்கு நமக்கு பச்சை சுமல் போகுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சிவப்பு கறி டேஸ்ட்டு. சப்போஸ் பச்சை சுமல் போகாமல் நம்ம போட்டோம்னா கசந்த மாதிரி அந்த கிரேவியை கசப்பாயிரும். இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தாவே நமக்கு தெரியும் பச்சை சுமல் போயிருச்சா இல்லையான்னு. டேஸ்ட்டாக இருந்தால் பச்சை சுமல் போயிருக்கும், டேஸ்ட் இல்லாமல் கசந்த மாதிரி இருந்தால் பச்சை சுமல் போயிருக்காது. நம்ம அந்த டேஸ்ட்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பச்சை சுமல் போயிருச்சா போகலையான்னு. நல்லா போகட்டும். நெக்ஸ்ட்டு மட்டன் போட்டுக்கலாம்.
மட்டன் இப்பவே போட்டாதான் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பட்டைகிராம் தூள் இதெல்லாம் இந்த மட்டன்ல நல்லா பிடிக்கும். நல்லா பச்சை வாட போய் நல்லா மட்டன் செமையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மட்டன்ல தண்ணி விடும் நமக்கு, அந்த தண்ணி விடுற வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பத்தும் பத்தாததுக்கு ஃபைனலாக நம்ம உப்பு போட்டு பார்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் மட்டனில் நல்லா போய் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளி பார்த்து பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. தக்காளி உடையணும், நல்லா நல்லா உடையட்டும். இந்த தக்காளி இந்த மசால் தான் நமக்கு இந்த கிரேவிக்கு, வேறு எந்த மசாலும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல, இது மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க, குறைவாக சாப்பிட்றவங்க குறைவாக போட்டுக்கோங்க. காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி உடஞ்சிரும் நமக்கு, உடையட்டும். பாருங்கள், மல்லித்தூள்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இதுக்கு, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். கலர் இந்த ரெட் கலரில் தான் இருக்கும் நமக்கு சிவப்பு கறி. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு, இந்த வெறும் கிரேவியே நல்லாயிருக்கும். மட்டன் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். ஒரு தோசை ஊற்றி கூட சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இட்லிக்கும் நல்லா மேட்ச் ஆகும். இல்லை ஒரு தக்காளி சாதம் பண்ணி அதுக்கு கூட சைடிஷ்க்கு இந்த சிவப்பு கறி வச்சு செஞ்சுக்கலாம். வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது ஒன்றுமே இல்லைங்க, செம ஈஸி. நமக்கு விசில் வந்தால் இந்த சிவப்பு கறி ரெடி ஆயிடும். நான் பேசிக்கிட்டே செய்கிறனால தான் இவ்வளோ லேட் ஆகுது. சட்டு நம்ம நிமிஷம் செஞ்சிடலாம். உங்ககிட்ட பேசணுங்கிறக்காக தான் இந்தளவு நான் பேசிக்கிட்டே போகிறேன் லென்த்தியாக. இல்லாட்டி சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் கூட இது செஞ்சிடலாம். இந்த பச்சை வாடை போனாவே நமக்கு போதும். நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய், இதை அரைச்சி போடாமல் இந்த மாதிரியே போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா அரைச்சும் கூட போட்டுக்கலாம். இப்படி உங்களுக்கு போட பிடிக்காதவங்க, இது சப்போஸ் தேங்காய் மெல்ல முடியாதவங்க அரைச்சி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த தேங்காய் முழுசு முழுசாக இந்த கிரேவியில் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கும்னு சொல்லியாச்சு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியாச்சு, அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் பச்சை வடை போயிடுச்சா என்னென்னு. இந்த மசாலா பார்த்தாவே தெரியும் பச்சை வாடை போயிடுச்சு. டேஸ்ட் இப்போ வருது எனக்கு நல்லாவே. இனி கொஞ்சம் தண்ணி விடணும். இனி கொஞ்சம் தக்காளி உடஞ்சி தண்ணி விடட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தி விசில் விட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லை பாருங்கள், இது மட்டும்தான் மசால், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. நமக்கு வேலையே இல்லை இதுக்கு. சீக்கிரம் சட்டுன்னு செய்கிற சிவப்பு கறி, மட்டன் சிவப்பு கறி. சிக்கனில் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சிக்கன் பிடிக்கிறவங்க மட்டனில் செய்யுங்க, எக்கில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மசால் கொடுத்து முட்டையை வேக வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சைவ பிரியர்கள் கூட அப்படி செஞ்சுக்கலாம். இல்லை வெறும் உருளைக்கிழங்கு இந்த தேங்காய் இது போட்டும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் சேர்த்தியே சொல்லிட்டு வாயிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை எப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக கறி நல்லா உடஞ்சி நமக்கு சிவப்பு கறி மசால் ரெடி ஆயிடுச்சு, செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்.
எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் பாருங்க இந்த அளவு தண்ணி ஊத்திக்கலாம் விசில் விட்டுக்கலாம் நம்ம சப்போஸ் அதிகமா வேணும்ங்கறவங்க அதிகமா சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் நான் கம்மியா செய்யறனால கம்மியா தான் தண்ணி ஊத்தி இருக்கேன் இது விசில் வரட்டும் விசில் வந்ததும் நமக்கு சிவப்பு கறி ரெடி ஆயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டீ காஃபி இருந்தா ஏதாவது குடிச்சுக்கோங்க இப்ப சிவப்பு கறிக்கு குக்கர் மூடி மூடி விசில் போட்டுக்கலாம் விசில் டக்குன்னு சட்டுன்னு வரவங்க ஒரு நாலு விசில் விட்டுக்குங்க லேட்டாக வரவங்க ஒரு விசில் விட்டாவே போதும் சீக்கிரம் வெந்துடும் சிக்கன்னா நீங்கள் விசில் விட தேவையில்லை மட்டன்னால நான் விசில் விடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான் மட்டன் சிவப்பு கறிக்கு ரெண்டு விசில் போட்டு விசில் வந்து முடிஞ்சு இப்போ விசில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் மட்டன் சிவப்பு கறி முக்தாத் கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு இனி கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக வேணும்னா இனி கொஞ்சம் ஸ்டவ்வில் விட்டிங்கன்னா கெட்டி ஆகிக்கும் இல்லை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த இதிலே நீங்கள் விட்டுக்கலாம் இது வித்தியாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் அவ்வளோதான் இது சிக்கன்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மசாலும் இல்லாமல் எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு போட்டு குருமா இந்த மாதிரி செய்கிறக்கு இல்லாட்டி பெப்பர் கிரேவி செய்வோம் இந்த மாதிரி செய்கிறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சிவப்பு கறி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் முக்தாத் கிச்சனில் மட்டன் சிவப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்தாத் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் கடைசி வரைக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எனக்கு என்கரேஜாக எனக்கு லைக் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நல்லா பூஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ஒரு டவுன் ஆன மாதிரி இருக்கும் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் பாய்